அஸ்தியுத்தரம் திஷிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி பூர்வாபரோ தோயநிதி வகா வகாஹிய ஸ்திதப்பிர்த்திவியா இவமான தண்டகா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குமாரசம்பவங்கிற ஒரு காவியம் படிக்க போகிறோம் சம்ஸ்கிருதத்தில் நிறைய காவியங்கள் இருக்குது ஆனால் மகா காவியம்னு பிரசித்தி பெற்றது அஞ்சே அஞ்சு தான் நான் அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் சிஷுபாலவதம் கிரார்த்தார்ஜூனியம் நைஷதம் காளிதாசன் எழுதின ரெண்டு படைப்புகள் எது அப்படின்னா ஒன்று வந்து ரகுவம்சம் இன்னொன்று வந்து குமார சம்பவம் இன்றைக்கே நம்ம அந்த குமார சம்பவங்கிற ஒரு மகாகாவியத்தை பற்றி படிக்க போகிறோம் இந்த இந்த குமாரஸ்ய சம்பவம் அப்படின்னு விட்டு குமாரனுடைய உற்பத்தி அப்படின்னு இதனுடைய விக்கிரக வாக்கியத்தை பிரிக்கலாம் இந்த புஸ்தகத்துக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கமெண்ட்ரி இருக்கான் கம் கமெண்ட்ரி எழுதியிருக்கா வியாக்கியானம் எழுதியிருக்கா ஆனால் அதில் வந்து அஞ்சோ ஆறோ தான் முதிரணம் பண்ணப்பட்டது பிரிண்ட் பண்ணப்பட்டது இன்றைக்கி நம்ம இப்போ படிக்க போகிற யூஸ் பண்ண போகிற உபயோகிக்க போகிற காமெண்ட்ரி வியாக்கியானம் என்ன அப்படின்னா நாராயண பண்டிதர் எழுதின விவரணம்னு ஒரு வியாக்கியானம் இது வந்து ஒரு மகாகாவியம் எட்டு சர்க்கத்தோடு இருக்கின்ற ஒரு மகாகாவியம் இதில் வந்து இது எட்டு சர்க்கமா இல்லைன்னா பதினேழு சர்க்கமா அப்படின்னு ஒரு விவாதம் இருக்குது எட்டு தான் காளிதாசர் எழுதினார் மீதி இருக்கிறதெல்லாம் காளிதாசர் எழுதலை அப்படின்னு ஒரு உக்தி இருக்குது அதை பற்றின விவரத்தை வந்து இந்த விவரணங்கிற வியாக்கியானத்தில் நாராயண பண்டிதரே சொல்லியிருக்கார் அதை பார்ப்போம் நம்ம படிக்கும்போது இந்த வந்து இதனுடைய இந்த கதை வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் அது ரெண்டுத்துலேருந்தும் இந்த கதையை எடுத்துட்டு காளிதாசர் மகாகவி காளிதாசன் ஆனவர் அவருடைய ஸ்வ தன்னுடைய ஒரு பிரதிபா சாமர்த்தியத்தினால இதை வந்து நமக்கு அழகாக எட்டு சர்க்கத்தில் விளக்கி எழுதி கொடுத்துருக்கார் இதில் வந்து மற்ற மகாகாவியங்கள் நைஷதமோ கிரார்த்தார்ஜூன்யமோ சுஷுபாலவதமோ அதில் இருக்கிற மாதிரி வார்த்தைகளினுடைய உபயோகம் அவ்வளோ கடினமாக இருக்காது சுலபமா இருக்கும் ஒண்ணு இன்னொன்னு விரத்தங்களும் என்ன அப்படின்னா இப்ப இதுல இருக்கிற விரத்தம் வந்து உபேந்திர வஜ்ரா உபஜாத்தின்னு சொல்றா இந்திரவ்ரான்னு சொல்றா ஸோ வந்து உபேந்திர வஜ்ரா வஜ்ரா போட்டல்னா கரெக்டா வருது இந்த இதுக்கு ஸ்லோகங்களுக்கு அண்டு காளிதாசனுடைய அவனுடைய ஆரிஜின் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம பல புஸ்தகங்கள் படிச்சிருக்கோம் அது எப்பவுமே வந்து ஒரு விவாத கிரஸ்தமாகவே இருந்துட்டுருக்கு இந்த காவியமானது என்ன கதை அப்படின்னா இது வந்து எட்டு சர்க்கத்தில் ஆன கதை இதில் வந்து முதல்ல ஹிமவானுக்கு ஹிமமான் மேனான்னு ஒத்தியை மணக்கிறார் அவருக்கு வந்து பார்வதி பிறக்கிறா அந்த தேவர்கள் வந்து தாரகாசுரன் ஒரு அசுரன் அவரை ரொம்ப இது பண்ணுறான் சிரமம் கொடுக்குறான் தேவர்கள்லாம் வந்து பிரம்மாவை போய் அடைக்கலம் புகுழ்ந்துட்டு எங்களை எப்படியான காப்பாற்றுங்கோ இந்த தாரகாசுரன் கிட்டேருந்து அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து ஒரு சைன்யத்தை ரெடி பண்ணணும் அதுக்கு அந்த சைன்ய உற்பத்தி எது அப்படின்னா அதுக்கோசரம் சிவனும் பார்வதியும் சேர்ந்தா குமாரனுடைய உற்பத்தி ஆகி அந்த குமார உற்பத்திங்கிறது இந்த தாரகாசுரனை அழிக்கிறதுக்கு உபயோகமாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கதை இதில் வந்து இந்த இந்த காவியத்தினுடைய நாயகன்னு பார்த்தேன்னா பரமசிவன் பார்வதி தான் இதுக்கு நாயிகா இதில் முதல் சர்க்கத்தில் வந்து அவளுடைய யௌவன பருவத்தினுடைய வர்ணனை இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது சர்க்கத்தில் பார்த்தேன்னா வசந்த ருத்துவினுடைய வர்ணனை இருக்கு அஞ்சாவது சர்க்கத்துல பார்த்தேன்னா பார்வதியினுடைய விப்ரவ விப்ரலம்ப சிங்காரம் இவர் சிவன் வந்து அவர் அவளை வந்து எப்படி ஒத்துக்கொள்ளலைங்கிறதுனால ஒரு விப்ரலம்ப சிங்காரம் இருக்கு ஏழாவது சர்க்கத்துல சிவபார்வதியினுடைய வர்ணனை இருக்கு எட்டாவது சர்க்கத்துல அந்த தம்பதிகளினுடைய அந்த இல்வாழ்க்கையினுடைய வர்ணனை இந்த மாதிரி ஒரு அஞ்சு சர்க்கத்தில் ஸ்ருங்காரத்தையே மெயினாக வச்சுட்டுருக்கு வச்சுட்டு ஒரு ரசத்தை இவர் கொடுத்துருக்கார் மற்ற ரசங்கள்லாம் வந்து இதுக்கு வந்து அங்கமாக இருக்குது பிரதானமாக இருக்கிறது வந்து இந்த ஸ்ருங்கார ரசம்னு சொல்லப்படுறது இப்போ வந்து இதில் வந்து என்ன கேள்வி நிற்கிறது அப்படின்னா இந்த காவியமானது பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தோடு முடிஞ்சொடுறது அப்போ எப்படி வந்து இதுக்கு வந்து குமார சம்பவம்ங்கிற ஒரு பேரானது இருக்கும் ஸ்கந்தசிய ஜனனம் அதோடு வந்து எப்படி வந்து அந்த பேரை வந்து நம்ம எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது குமார சம்பவ அப்படிங்கிறது குமாரனுடைய உற்பத்தி வரைக்கும் வர்ண வர்ணிக்க வேண்டிய ஒரு காவியமானது குமார உற்பத்தியே அங்கே ஆகலை ஆகாததுனால எப்படி வந்து இதுக்கு குமார சம்பவம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இங்க நீங்கள் காமெண்ட்ரியல பாத்தேன்னா நானும் காவியே எது சாத்தியம் தத் அனுசாரேனையவ காவியசம்யா கர்த்தவியா யதா யுதிஷ்டிர விஜய ஜானகீஹரண சிசுபாலவத பிரபுத்தினா காவியத்துல வந்து நம்ம எதை சாதிக்கிறனோ அதை குறித்து தான் அந்த காவியத்தினுடைய பேர் வந்து வரணும் இங்கே வந்து குமாரனுடைய ஜென்மாவே வந்து வரலையே கத ரூபத்தில் வரலையே அப்படி இருக்கும்போது அந்த பேரை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ண முடியும் ரெண்டாவது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகத்தில் வந்து கவி சொல்கிறார் தஸ்மின் விப்ரகிருத்தாக காலே தாரகேண திவௌக்கசக துராசாகம் புரோதாய தாம சுவாய ஸ்வாயம்புவம் யயுகு இந்த தேவர்கள் எல்லாரும் இந்த தாரகாசனுடைய கொடுமையை தாங்காம பிரம்மா கிட்ட போய் வந்து அடைக்கலம் அடையிறா எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு வதம் வத அவனோடைய வதம்ங்கிறது ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்றா தஸ்மாத்து இத்தேவ சம்யா கர்த்தவ்யா அதனால் இந்த காவியத்துக்கு தாரகவதம்னு ஒரு சம்யா வைக்கணும் இல்லைன்னா ச காவியம் பிரவர்த்தித்தவியம் இல்லனா இந்த காவியமானது அந்த தாரகனுடைய தாரகாசுரனுடைய அழிவு வரைக்கும் போயிருக்கணும் இது எல்லாமே ந நச்ச ஏதத்து கிருத்தம் ந கிருத்தம் இது எதுவுமே ஆகலை அதனால் தஸ்மாத்து அசமஞ்சசம் இதம் காவியம் அதனால் இந்த காவியமானது பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டோம் அபிச்ச குமார உற்பத்தி பர்யந்தம் அப்பி நான் காவியம் கருத்தம் சரி தாரகாசுரனுடைய குமாரன் அவனுடைய உற்பத்தி வரைக்குமான இந்த காவியம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா எழுதப்படலை தஸ்மாத்து அனுபவண்ணம் இதம் நாம அபி ஸோ அதனால இந்த இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பே வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் மாதிரி ஒரு ஆக்ஷேபம் எடுத்துண்டோம் அப்படின்னா அத்த உச்சதே இந்த விஷயத்தில் சமாதானம் உச்சதே என்ன அப்படின்னா தா அத்த தாரகாசுர நிக்கிர காவியே ந சாத்திய இந்த காவியத்தில் இந்த தாரகாசுரனை அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாவது சர்க்கத்தில் ஐம்பத்தோராவது ஸ்லோகம் பார்த்தேள் அப்படின்னா தது விபோ சஷ்டும் சேனா அன்யம் தஸ்ய சாந்தையே அந்த தாரகனை தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக ஒரு சேனை தலைவனை தாங்கள் படைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதை தான் வந்து தேவர்கள் போய் கேட்டாலே தவிர அந்த அதனால் வந்து என்ன அப்படின்னா இது தேவைகி குமார சிருஷ்டி மாற்ற சேவை பிரம்மாண்டம் பிரதி பிரார்த்தி தத்துவாது அந்த குமாரனுடைய சிருஷ்டி வரைக்கும் தான் பிரம்மாவிடம் இந்த தேவர்களினால் பிரார்த்திக்கப்பட்டதே தவிர வேற இன்னும் கிடையாது அதனால தார அதனால தாரகாசுர நிகிரஹஸ்து குமார உத்பவ பிரஸ்தாவகத்தையா நிமித்தத்வேன உபக்ஷிப் யதா கிரார்த்தார்ஜூனே துரியோஜன ஜெய அதனால இந்த தாரகாசுரனை கிரகணம் பண்ணணும் அவனை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு குமாரனுடைய உத்பவம் அதுக்கு ஒரு நிமித்தம் இருந்தால் போரும் அதுக்கு அந்த குமாரனுடைய உத்பவத்துக்கு எது எது வந்து காரணம் காரணமா இருக்கும் அப்படின்னா சிவபார்வதியினுடைய அந்த அவளுடைய கல்யாணம் அவளுனுடைய சம்போகம் அதுக்கப்புறம் குமார உற்பத்தி வரப்போறது ஸோ அதனால அந்த சம்போகத்தோடு நிறு நிறுத்தினதுங்கிறது தப்பு இல்லை தஸ்மாத்து குமாரசம்பவ இத்தேவ சம்யா யுக்தா அதனால வந்து இதுக்கு வந்து குமார சம்பவங்கிற கொடுக்குற அந்த தலைப்புங்கிறது ரொம்ப யுக்தமான ஒரு சீர்ஷகம் அதுல வந்து ஒரு ஒரு இதுவும் கிடையாது ஏவம் சதி தப்பர்யந்தம் காவியம் பிரித்தவ்யம் இது நச்ச வாட்சியம் ஸோ அதனால அந்த குமார சம்பவம்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்கந்தனுடைய ஜனனம் வரைக்கும் இந்த காவியம் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இல்லை அந்த அந்த தாரகாசுரனுடைய அழிவுக்கு குமாரனுடைய ஜனனம்ங்கிறது இம்பார்ட்டன்ட்டு அந்த குமார ஜனனத்துக்கு எது முக்கியம் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய விவாகம்ங்கிறது முக்கியம் அதனால அந்த விவாகம் வரைக்கும் சொல்லிட்டாலே குமார ஜனனம் அதுக்கப்புறம் தாரகாசுரனுடைய மரணம் எல்லாமே வந்து அது மூலமாகவே சொல்லப்படும் அப்படிங்கிறது இங்க நம்ம நாராயண பண்டித்தரனுடைய காமெண்ட்ரி மேலும் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் அவர் வந்து கொட்டேஷன் எடுத்து கொடுத்துருக்காரு நாராயண பண்டிதர் இப்போ வந்து முதலாவது இரண்டாவது சர்க்கத்துல பார்த்தோம் அதே ரெண்டாவது சர்க்கத்தினுடைய எண்டில் என்ன அப்படின்னா உமா ரூபேணதே யூயம் சம்யம ஸ்திமிதம் மனக சம்போகோ எதத்வம் ஆக்கிருஷ்டும் அயஸ்காந்தேன லோகவது அதாவது என்ன அப்படின்னா பிரம்மா வந்து சொல்றார் அந்த தன்னுடைய மனசை வந்து இன்வால்வ் பண்ணிட்டு கட்டுப்படுத்தி கொண்டு அந்த ஷம்புவானவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார் அவளை அவரை அவரை வந்து ஆக் ஆக்கிருஷ்டும் எதத்வம் அவரை வந்து ஆக்கர்ஷணம் பண்றதுக்கு நீங்கள் முயலுங்கள் எப்படி அப்படின்னா அயஸ்காந்தேட லோகவத்து எப்படி வந்து ஒரு இரும்பு லோகம்ங்கிறது இரும்பு அயகங்கிறது உங்களுக்கு மேக்னெட்டு ஒரு மேக்னட் வந்து எப்படி வந்து அந்த மேக்னட் கிட்ட எப்படி வந்து அந்த லோகத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் வருமோ அது மாதிரி சிவனுக்கு வந்து பார்வதி கிட்ட ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஒரு அந்த இழுப்பு தன்மைங்கிறத உண்டாக்குங்கோ அப்படின்னு சொல்றதுனால பிரம்மணக பிரதிவஜனேன சம்போகோ சித்தாக்கர்ஷண மாத் மாத்திரசேவ பரமசாத்தியத்துவ பிரதிபாதனா பிரதிபாதனாது ஸோ இந்த பிரம்மாவோட இந்த வச்சனத்தினால் பிரதிவச்சனம் அப்படின்னா தேவர்கள் கேட்டதுக்கு ரிப்ளை பண்றா அந்த என்ன அந்த உத்தரம் மூலமாக என்ன அப்படின்னா சம்புவினுடைய சித்தம் மனதை ஆக்கர்ஷனம் பண்றது மாத்திரம்தான் இங்க சாத்தியத்துவேன பிரதிபாதனம் புரியுறதா ஸோ அதனால இதுல அவளுடைய விவாக பர்யந்தம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை காரண பௌஷ்கல்யே அவசியம் பாவா एव பிரணா ததா நிர்ஷே ச அவகந்தவியம் மேலும் என்ன அப்படின்னா காரண பௌஷ்கல்யே எங்க வந்து காரணங்கிறது நல்ல பல பலவத்தா இருக்கோ அங்க காரியத்தும் காரியம்ங்கிறது நிச்சயமா ஆகும் ஒரு காரணம் ஒரு காரியத்துல நம்ம உச்சித காரணத்தோட நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அதனுடைய பலன்கிறது நமக்கு நிச்சயமா கிடைச்சிடும் அதே மாதிரி இங்க காரண பௌஷ்கல்லியே அந்த காரண பாகுல்யாது காரணம் வந்து நல்ல பலவத்தா இருக்கின்ற காரணத்தினால் காரியசிய அவசியம் பாவக சோ காரணம்ங்கிறது இங்க என்ன சிவபார்வதியினுடைய மேலனம் கல்யாணம் சம்போகம் அது இருக்கிறதுனால

சமுத்திராந்தர் சமுத்ராந்தர்கத தஜ்ஜலேஷு அதாவது அவ வந்து இரவும் பகலுமாக அந்த சங்கினக அப்படின்னா பார்வதியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அந்த சம்போகோ சார்த்தம் அது வந்து ஏகநிசா இவ அது மேலும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மனுஷ ஜென்மாக்கு இருபத்தஞ்சு வருஷம் எப்படியோ அப்படி எப்படி எவ்வளவு காலம் இருக்குமோ அவ வந்து அவ்வளவு காலம் ஒரு இரவு போல கழிச்சாலாம் அந்த சிவனும் பார்வதியும் தான் அந்த அவருடைய அந்த சுகை தைஹி சுரத சுகைஹி தைஹி அந்த சுரத சுகங்களில் ஒரு பாதகமும் இல்லாமல் இருந்ததுன்னு அதுக்கப்புறம் உத்தம் பஞ்சம சர்க்காந்தே தேவிம் பிரதி தேவெனவ அத்திய பிரபு அனவ அன் அத்திய பிரபுத்தி அனவமாங்கி தவாஸ்மிதாசிரீத்த தப்போபிஹி இது இன்னிலேந்து உன்னால் உங்ககிட்ட நான் வந்து அடிபணிஞ்சு இருக்கேம்மா அப்படின்னு பஞ்சாவது சர்க்க பஞ்ச அஞ்சாவது சர்க்கத்தில் சொல்கிறார் இதனால் என்ன அப்படின்னா தஸ்மாத்து ரூபேண இது உபக்கிரமாத்து அத்ய பிரபுதி இது பராமர்ஷாத்து சமதிவச நிஷீதம் இது உபசம்ஹாராத்து செம்போகோ சித்தாக்கர்ஷண மாத்திரைய தாத்பரியம் ஸோ மேலும் என்ன அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை வந்து எப்படி வந்து நம்ம அந்த புக்கை பற்றி ஒரு புஸ்தகத்தை பற்றி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் ஒரு எண்டுக்கு வர முடியும் இதுதான் இந்த புக்கில் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படுறதுங்கிறத நம்ம எப்படி வந்து விவரிக்க முடியும் அப்படின்னா உபக்ரம உபசம்ஹார அபியாச அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே ஸோ ஒரு புஸ்தகத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணிக்கிறது உப உப உபக்கிரம உபசம்ஹாரங்கிறது இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற உங்களுக்கு வந்து அபூர்வதா அப்படிங்கிறது அதில் என்ன ஒரு தனித்தன்மை அப்புறம் பலன் இந்த மாதிரி பலமா பலதரவான பலதரப்பட்ட விஷயங்களை ஆதாரம் தான் அந்த புஸ்தகமானது எதை பத்தி பேசப்படுறதுங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு நாராயண பண்டிதர் சொல்றார் அப்புறம் முன்னாடியே நான் சொன்னேன் இந்த மகாகாவியமானது அஷ்ட சர்க்கத்தோடு இருக்கா இல்லைன்னா பதினேழு சர்தத்தை இருக்கான்னு ஒரு விவாதம் இருக்கு இது வந்து அஷ்ட சர்க்கம் எட்டு தான் இதில் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பிரதான பிரமாணம் எது அப்படின்னா பெரிய பெரிய வியாக்கியானக்காரர்களான மல்லிநாதர் அப்புறம் வந்து அருணகிரி அதுக்கப்புறம் இந்த நாராயண பண்டிதர் இவா எல்லாமே எட்டு சர்க்கத்துக்கு தான் வியாக்கியானம் எழுதியிருக்கார் அதுக்கு மேலே இவா யாருமே எழுதலை அது வந்து ஒரு ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரூஃப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு வியாக்கியானகாரர் இந்த குமார சம்பவங்கிற அந்த சீர்ஷகத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்கார் இந்த டைட்டில அப்படின்னா அது வந்து கரெக்டாக தான் காளிதாசர் அந்த சம்போகத்தோடு முடிச்சிருக்காருங்கிறது நமக்கு வந்து இது தீர்மானம் ஆகிடுது ஆனால் பலவிதமான அபவாதங்கள் லோகோக்தின்னு நம்ம சொல்லுவோம் அதுபடி பார்த்தேள் அப்படின்னா என்ன சொல்கிறா அப்படின்னா அஷ்டம சர்க்கே சம்போக வர்ணனேன குமார சர்வம் உபத்து உபே அப்படிம் அனவியம் எ அசுரம்ிக்கீத்தம் இதம் காவியம் நிஜசம்பவர்ணனைய குப்பாத் அசம்பூர்ணஞா ஜனித்தம் இது கைஷித்து உத்தம் சோ வந்து என்ன அப்படின்னா தாரகாசுருன்னுடைய வதம் குமார உற்பத்தி அது வரைக்கும் போகாமல் அது வரைக்கும் போக முடியலையாங் காளிதாசரால் ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த அஷ்டம சர்க்கத்துல பரமேஸ்வரனுக்கும் பார்வதியினுடைய அந்த சம்போக வர்ணம் ரொம்ப சம்போகத்தை வர்ணிச்சதுனால தேவி வந்து கோவம் அடைஞ்சு அவளுடைய சாப்பத்தினால எழுத முடியலங்கிறா ஆனால் அது வந்து எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்படலை ஏன்னா வந்து இப்போ இப்போ நம்ம முன்னாடி படித்த இந்த ஸ்லோகங்கள் நாராயண பண்டித்தர் சொன்ன அந்த வியாக்கியானம் அதிலே நமக்கு வந்து தெரியறது இந்த குமார சம்பவங்கிற ஒரு சீர்ஷகம் கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆயிருக்குன்னு ஸோ அதனால் இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதனால் அந்த அந்த தேவி சாபம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து கரெக்டாக வந்து அந்த சிவன் பார்வதியினுடைய கல்யாணத்தோடு முடியறது இந்த காவியம் அது அதனால் காளிதாசர் எழுதின குமார சம்பவத்துக்கு எத்தனை சர்க்கம் அப்படின்னா எட்டு தான் பதினேழு சர்க்கம் கிடையாது சரியா அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மங்களம் அஸ்தியுத்தரசியாம் திசுதேவதாத்மா ஹிமாலயோநாம நகாதிராஜ பூர்வாபரவு தோயநிதிவதாகிய ஸ்திதப்பிருத்திவியா இவமான தண்டஹா காளிதாசன்னு பார்த்தேன்னா அவர் போடுற மங்கள ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து மற்ற கவிகள் மாதிரி இல்லை நம்ம நிறைய நாட்டகம் காவியங்கள் படிச்சிருக்கோம் அதில் வந்து ஸ்ரீன்னு ஒரு வார்த்தை போட்டு மங்களம் போடுவார் ஷிஷுபாலவதில் அப்புறம் சாட்டிமவ்யாத் விபோர்வகன்னு முதரா ராட்சத்தில் படி படித்தோம் காளிதாசனே பார்த்தேல்னா இதில் மா மாலவிகா நிமித்திரத்துலேயோ சாக்குந்தளத்துலேயோ பரமசிவனை ஸ்துதி பண்ணுறார் அந்த அஷ்ட இத மூர்த்தியாக பாவிச்சுண்டு அதே மாதிரி இந்த குமார சம்பவத்துக்கு பேரலாக இருக்கிறது அவருடைய அவர் எழுதிய இன்னொரு மகாகாவியம் காவியம் என்ன அப்படின்னா ரகுவம்சம் அந்த ரகுவம்சம் குமார சம்பவம் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் பார்த்தேன்னா ரகு வம்சத்தில் அந்த ரகு அந்த வம்சத்தில் பிறந்த அத்தனை ராஜாக்களினுடைய கதையும் வரும் திலீபன்லேருந்து ஆரம்பித்து அஜன் ரகு ராமர் லவகுஷா எல்லா கதையும் வரும் அது வந்து பகுநாயக பிரதான காவியம் ரகுவம்சம் இங்கே குமார சம்பவம் பார்த்தேன்னா இது வந்து ஏகநாயக பிரதானம் ஒரே அதாவது ஷீரா போகும்னு சொல்லுவா தெரியுமா ஒரே கதை ஆரம்பத்துல அந்த இமவானுக்கு ஒரு புத்திரி பார்வதி தபஸ் பண்றா சிவனை வந்து அடையணுங்கிறதுக்கு ஆசிரம் அதனால ஒரே கதைய வச்சுண்டு போற காவியம் வந்து குமார சம்பவம் பகுநாயகர் பகு கதைகள் பலவிதமான நாயகர்களுடைய கதையை வச்சுண்டு வருது ரகுவம்சம் அந்த ரகுவம்சத்தினுடைய மங்கள ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வாகர்த்தாவ சம்பருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னுட்டு எடுத்த உடனே ஜகத்துக்கு பிதரவு அப்பா அம்மாவாக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரோ வந்தே அந்த பார்வதியையும் பரமேஸ்வரனையும் நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு காளிதாசர் போடுவார் எதுக்கோசரம் அப்படின்னா வாகர்த்த பிரதிபத்தையே வாக்கு அர்த்தம் அது ரெண்டுத்தினுடைய பிரதிபத்தி அப்படின்னா ஞானம் அதனுடைய ஒரு அர்த்த ஸ்பூர்த்தி கோசரம் நான் பார்வதியினும் பரமேஸ்வரனையும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இதில் வந்து ரெண்டு கேள்வி நிற்கிறது வாக்கு இது கட்டம் இது படம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தினுடைய ஸ்பூர்த்தி வரத்துக்கு பார்வதி பரமேஸ்வரனுடைய அவசியம் இல்லையே நம்மளே புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று சர்வ வாக்குக்கும் அதீஸ்வரியாக இருக்கின்ற சரஸ்வதியை விட்டுட்டு இவரை எதுக்கு வந்து பார்வதி பரமேஸ்வரனை வந்து நமஸ்காரம் பண்ணணும் இந்த காளிதாசன் அப்படின்னா அவர் சும்மா பண்ண மாட்டார் அவர் வந்து மகாகவி அதாவது வால்மீகி வியாசர் இவா வந்து தெய்வம்சத்தோட இருக்கின்ற கவிகள் பட் காளிதாசன் அப்படி கிடையாது அவன் வந்து அவ அவெல்லாம் வந்து ஒரு தெய்வ பிறவின்னு சொல்லலாம் வால்மீகிக்கும் ஒரு 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 இந்த அம்சம் கிடைச்சி அவ வந்து காவியங்களை எழுதினார் காளிதாசன்ங்கிறவர் அவர் ஒரு தனி இஸ் ஒன் ஆஃப் இஸ் கைண்ட் வாழ அந்த மாதிரி ஏன் வந்து இந்த பார்வதி பரமேஸ்வர வந்தேன்னு போட்டார் அப்படின்னா வாயவிய சமயத்தால சப்தஜாத்தம் அசேஷன் தத்தே சர்வசிய வல்லபா அர்த்த ஜாத்தம் அசேஷம் தத்தே தத்தே முக்தேந்து சேகரஹன்னு ஒரு வாக்கியம் இருக்கு எங்க சொன்னதுதான் வீணாதன் சார் சொல்லுவார் இதை சப்தஜாத்தம் அசேஷம் தூ தத்தே சர்வசிய வல்லபா உலகத்துல இருக்கிற அத்தனை சப்தத்துக்கும் யார் வந்து அஹ் யாருடைய ஒரு அனுகிரகத்தினால நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னா சர்வசிய வல்லபா சர்வனான சிவனுடைய வல்லபா ஸ்திரீயான பார்வதி அதே மாதிரி அர்த்த ஜாத்தம் அசேஷம் தூ தத்தே முக்தேந்து சேகரஹ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அல் எல்லா அர்த்தத்தினுடைய ஸ்பூர்த்தி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த முக்தேந்து சேகரனான சாட்சாத் பரமசிவன் அவருடைய அனுகிரகத்தால கிடைக்கும்னு இந்த வாயவிய சம்மிதால வர்றதுனால அதை வச்சுட்டு காளிதாசர் அங்க அந்த மங்களத்துக்கு இந்த மாதிரி ஒரு 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 மங்களத்தை போட்டார் ஸோ இதுலேருந்தே என்ன தெரியறது அப்படின்னா எப்படி வந்து ஸ்ரீ ஹர்ஷகவி வந்து ஒரு சாஸ்திர கவியோ அஹ் நைஷதியத்துல கொடுக்குற வந்து நைஷத கா நைஷதிக காவியத்துல சாஸ்திரானுசையரேன்னு அதில் என்ன உத்தம்னு ஒரு தனி தீசிசே பண்ணலாம் பிஎஸ்டி தீசிசே அந்த மாதிரி இவர் வந்து தர்மசாஸ்திரத்தையும் அப்புறம் நம்ம வேத வேத மந்திரங்களையும் பேஸ் தான் எல்லாத்தையும் எழுதுவார் இந்த காளிதாசன் அப்படி இருக்கிற காளிதாசர் இந்த குமார சம்பவங்கிற ஒரு மகாகாவியத்துல அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி பூர்வாபரவு தோய நிதி வகாகிய சிதப்பிரதிவியா யுவமான தண்டகன்ற ஒரு ஸ்லோகத்தை போட்டுட்டு இதில் வந்து மங்களம்ங்கிறது ஆஷீர் நமஸ்காரம் இல்லைன்னா வஸ்து இது மூணுத்தை சொல்லணும் ஒன்று ஆசீர்வாத ரூபமாக இருக்கணும் அவர் எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இன்னொன்று வந்து நான் நமஸ்கரிக்கிறேன் அகம் வந்தே அப்படின்னு ஒரு நமஸ்கார ரூபமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த 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 இதில் வர விஷயத்தை அந்த காவியத்திலையோ நாட்டகத்திலேயோ வர விஷயத்த அந்த வஸ்துவை சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இதில் பார்த்தேன்னா இந்த ஹிமாலயா அப்படிங்கிற ஒரு நகாதிராஜா ஒரு ஒரு மலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற அந்த அந்த ஹிமாலயன் அவன் எப்படி அப்படின்னா தேவதாத்மா உத்தரசியாம் திஷி அஸ்தி உத்தர திக்குல அந்த ஹிமாலயம்னு உள்ள மலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற வேலும் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா தேவதா ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த நகாதிராஜா ஹிமாலயா உத்தரஸ்யாம் திஷி அஸ்தி இருக்கிறார் இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து ஏன் வந்து இந்த ஹிமாலயா நகாதிராஜா சரி அதுக்கு ஏன் தேவதாத்மா அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டிருக்கார் அப்படின்னா சும்மா போட்டுருல அச்சேதனமான ஒரு விஷயத்துக்கு எப்படி வந்து தேவதா ஸ்வரூபத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா இதில் சாஸ்திரிய அம்சம் என்ன அப்படின்னா உத்தரமீமாசையில் அபிமானை வியபதேசஸ்து விசேஷ அனுகதிப்யாம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது இது வந்து இது இந்த சூத்திரம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வேத வாக்கியங்களில் ஸ்ருணோத கிராவானக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கான் அதாவது கற்கள் எல்லாம் கேட்கின்றன நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு இருக்கான் எப்படி வந்து வேத வாக்கியத்தில் அச்சேதன வஸ்துக்கு வந்து கேட்குற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் எப்படி ஒரு வாக்கியம் வந்து வரலாம் அப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம மனுஷிய சரீரம் எல்லாமே அந்த பிராத்தமிக அவஸ்தையில் ஜட ஏவ ஆனால் பரந்து ஜீவசிய இதம் மம சரீரம் இது அபிமானம் அஸ்தி ஜீவனுக்கு இது என்னுடைய சரீரம்னு ஒரு அபிமானம் இருக்குது இதே மாதிரியே நமக்கு இந்த ஜீவனுக்கு ஜீவன் வந்து எப்படி இந்த ஆத்மா இல்லாமல் ஒரு ஜடவஸ்துவோ அவனுக்கு வந்து அந்த ஆத்மாவோட சம்பந்தம் வரும்போது தான் இதம் மம சரீரங்கிற அந்த ஜடவஸ்துவில் இதம் மமசரீரங்கிற ஒரு எண்ணம் வருதோ அந்த ஜடவஸ்துவான அச்சேத்தனமாக இருக்கின்ற அந்த ஜடவஸ்துவுக்கு சேத்தனா ரூபம் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அது போலவே இந்த சூரிய மண்டலம்னு இருக்கு அந்த சூரிய தேவதா இந்த அந்த ஜடவஸ்துவில் தன்னுடைய ஆத்மாவை கொண்டு வருது இந்த மாதிரி நம்ம லோக்கத்தில் இருக்கிற அத்தனை ஜடவஸ்துக்களுக்கும் ஒரு ஆத்மத்துவங்கிறது இருக்குது அது அந்த ஆத்மத்வங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் அபிமானம் அதுதான் அந்த அபிமானி வெபதேசஸ்து விசேஷானு கிரஹி விசேஷானுகதிப்யம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் மூலமாக என்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜடவஸ்துக்கும் ஒரு ஆத்மஸ்வரூபம் ஒரு சேத்தனா ஸ்வரூபம்ங்கிறது இருக்கு அவைகள் தேவதாத்மகமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து நீங்க சரிவாகமம் எடுத்துட்டேன்னா வெக்தி விவேகம்னு மகிமப்பட்ட எழுதினது இருக்கு அதுலேயே அவர் என்ன கடனம் சூ கட்டனம்ச்ச ஆத்ம தத் ஆத்மத்துவ ஆபத்தி ரூபா கிரியாமதா மூலம்ச்ச தசியாக சித்திரார்த்த பாச ஆவிஷ்கிருதி ஈசித்துஹூ அந்த ஈஸ்வரனுடைய கிருபையினால அது வந்து ஒரு சம்பந்தமாக ஆறுது அந்த கட்டத்துக்கு கட்டத்துவங்கிற ஒரு நாம சித்திக்கிறதுன்னு போடுறார் ஸோ அதனால ஈஸ்வர இச்சாவினாலையும் அதுல ஒரு ஆத்மத்துவம் அச்சேதன வஸ்துல சேத்தனத்துவம் தேவதா ரூபம்ங்கிறது வரலாம் அபிமானி வெபதேஷ வி விசேஷ அனுகதிப்பியாம் அப்படிங்கிற ஒரு உத்தரமீமாசா சூத்திரத்தை வச்சுண்டு காளிதாசன் இங்க அச்சேதனமா இருக்கின்ற இந்த ஹிமாலயனுக்கு நகாதி ஒரு அட்ஜக்டிவ் மாத்திரம் போடாமல் தேவதாத்மான்னு போட்டார் இது சாஸ்திரபரமா லௌகிகபரமா சொல்லணும் அப்படின்னா பலவிதமான தேவர்கள் தேவதா ரூபமா அந்த ஹிமாலயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா அதனால அப்படிப்பட்ட தேவதா ரூபங்களுக்கு ஒரு வாசஸ்தானம் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ஹிமாலய ஹிமாலயங்கிற ஒரு பருவத்திற்கு தேவதாத்மாங்கிற ஒரு பெயர் கிடைச்சதுன்னு சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கதையை பொறுத்தவரில் குமாரசம்ப காவியத்தை பொறுத்தவரில் இந்த ஹிமாலயன்கிறவ இந்த மலை ஒரு அச்சேதனம்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது வந்து ஒரு ஒரு சேத்தனா வஸ்து தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு குழந்தைங்கிறது வரும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரமும் தேவதாத்மான்ங்கிற ஒரு பதத்தை இந்த காளிதாசன் போட்டார் மேலும் என்ன அப்படின்னா நான் வந்து மங்கள ஸ்லோகங்கிறது ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்துன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த வஸ்துவில் வந்து நாயகனை பற்றி வர்ணிக்கலாம் இல்லைனா பிரதிநாயகனை பற்றி வர்ணிக்கலாம் இந்த இடத்துல பதாகாநாயக்கன்னு இந்த ஹிமாலயனுக்கு பிரதாகா நாயக்கன்னு பேர் இந்த பதாகா நாயகா அப்படிங்கிறது பீட்டமர்தக விச்சனகான்னு அர்த்தம் இந்த சாகித்ய தர்ப்பணம் பீட்டமர்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பதாகா நாயக பிரதான நாயகாத்து குணை கிஞ்சித்து ஊனக பிரதானமாக சொல்றப்ப சொல்லப்படுற அந்த நாயக்கனை காட்டிலும் இந்த பிரதாகா நாயகன் பதாகா நாயகன் அப்படிங்கிறவன் குணங்களினால் கொஞ்சம் புரைச்சலாக இருக்கின்றவன் அதனால் அவன் மட்டுங்கிறது கிடையாது இப்போ வந்து ராமாயணத்தை எடுத்துட்டுனா சுக்ரிவன் ஒரு பதாகா நாயகன் அப்புறம் நீங்கள் வேற ஏதாவது ஒரு காவியத்தில் பிரதான நாயக்கன் தான் இருப்பான் பதாகா நாயகன்கிறவன் இன்னும் இருப்பான் ஸோ ஆக மொத்தம் இந்த குமார சம்பவத்தில் ஈஸ்வரனான பிரதான நாயகனை வர்ணிக்காமல் அவர் வந்து பதாகா நாயகனான இந்த ஹிமாலயத்தை வர்ணிக்கிறார் அதனால் ஒரு தவறும் இல்லை ஏன்னா பதாகா நாயக நிர்தேஷாப்பி வஸ்து நிர்தேஷ்வதம் நிர் நிர்தேஷத்துவம் இது அலமனேன ஸோ பதாகா நாயகனை சொல்றதுனாலேயே இந்த வஸ்து ஆனது வர்ணிக்கப்படுறது சரியா மேலும் என்ன அப்படின்னா இங்கே வந்து மேலும் வந்து கவி எழுதுகிற கவி வந்து தன்னுடைய மானசஸ்ய மானசசிய வாச்சி வாச்சிகசியவா பரமேஸ்வரஸ்ய நமஸ்காரஸ்ய தைஹி அங்கீகரித்தவா மேலும் வந்து மனசாலையும் தன்னுடைய வாக்குனாலையும் தன்னுடைய ஒரு ஃபிசிக்கலாக பண்ணுற இதனாலையும் அவர் வந்து மங்களத்தை நமஸ்காரத்தை வந்து சொல்லிடுவார் எல்லா கவிகளும் காளிதாசன் மாத்திரம் இல்லை இருந்தாலும் அது வந்து சிஷ்ய சிஷ்யாயை அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாத்திரர்களுக்கு வந்து குருவை பார்த்து தானே அவ தெரிஞ்சுப்பா ஆனா பின்னாடி வர சந்ததிகளுக்கு ஒரு மங்களம் எழுதணுங்கிறதுனால மங்களம்ங்கிறது எழுதப்படும் சரியா இப்படியாக அஸ்தியுத்தரஸ்தியாம் திஷி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரவு தோய நிதி வகாகியிருத்தி மானதண்டாம் திசி அந்த வடக்கு திசையில் தேவதாத்மா தெய்வத்தன்மையுடனும் பூர்வ அபர கிழக்கு பக்கத்திலையும் மேற்குளையும் உள்ள தோய நிதி அந்த ரெண்டு சமுதிரங்களுக்கும் அதுக்குள்ள புகுந்து வகாகிய பிருத்திவ்யாகா இந்த பூமியை மானதண்ட இவ மானதண்டம்னா ஸ்கேலு அளவுகோல் போன்று ஸ்திதாக இருக்கிறது எது அப்படின்னா ஹிமாலய நாம நகாதி ராஜா அஸ்தி ஹிமாலயம்னு பெயருள்ள ஒரு நகாதி ராஜா அஸ்தி அப்படின்னு போட்டிருக்கார் இங்க அஸ்திங்கிற ஒரு பதத்தினாலே என்னவா அத்த அஸ்தி இட்டி வர்த்தமான நிர்தர்ஷ நிர்தேசன்ன பரமேஸ்வர ஸ்வசுரஸ்ய அசிய நித்தியத்துவம் முக்தம் அஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலேயே அந்த பரமேஸ்வரனுடைய மாமனார் ஸ்வசுரரான இருக்கிற இந்த ஹிமாலயன் சொல்லப்படுறது மேலும் இந்த அஸ்திங்கிற ஒரு பதமே என்னன்னா மங்கள சூச்சகம் சரியா உம் அதனால அஸ்தி உத்தரஸ்யாம் உத்தரஸ்யாம் திஷி இந்த வடக்கு திசையில் தேவதாத்மா தெய்வத்து தெய்வத்தன்மையுடைய பூர்வ அபர அப்படிங்கிறது கிழக்கு பக்கத்திலையும் மேற்கு பக்கத்திலும் உள்ள அந்த சமுத்திரங்களில் இரு சமுத்திரங்களுக்குள்ளே புகுந்து அந்த பிரித்திவியாக இந்த பூமிக்கு ஒரு மான ஒரு மானதண்டக இவ ஒரு அளவுகோல் போன்று ஸ்திதக எது அப்படின்னா ஹிமாலய நாம நகாதி நகாதிராஜக ஹிமாலயம்னு பெயருள்ள ஒரு மலைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்ற அந்த ஹிமவான் சரியா தாவரானாம் ஹிமாலயா அப்படின்னு கீதையிலே போட்டிருக்கு ஸோ வந்து இந்த ஹிமாலயமானது ஹிமாலய தொடர்ச்சி அதனுடைய அந்த வருஷ அதுங்கிறது கிழக்கு பக்கத்திலையும் மேற்கு பக்கத்திலையும் வியாபிச்சுண்டு இருக்கின்ற காரணத்தினால் கவி வந்து அதை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா அதனை பாரத தேசத்தினுடைய ஒரு அகலம் ஒரு அளவு அதை அளவுகோலாக வர்ணிக்கிறார் சரியா இருக்கா ஆ இந்த அலங்காரம் பார்த்தீங்கன்னா பிரகிருத்திய ஹிமவத துல்லிய பரிணா பரிமாணத்துவ லக்ஷண சாம சமான தர்ம யோகாது பிருத்திவினதண்ட சம்பாவனாது உத்ரேக்ஷா இங்கே வந்து எக்ஸாஜரேட்டட் அதனால் இங்கே அலங்காரங்கிறது உத்பிரேக்ஷா அலங்காரம் சரியா இருக்கா ஓ